மொசூலின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பாரிய படை நடவடிக்கையை குர்திஷ் படையினர் முன்னெடுத்துள்ள நிலையில் ஈராக் பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது மொசூலின் தென் பிராந்தியத்திலிருந்து ஈராக்கிய படையினர் தாக்குதல்களை தொடுத்துள்ள அதேவேளை தாக்குதல் நடவடிக்கைகளுடன் விஷேட படையினரும் இணைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மொசூல் நகரை ஐ ஆயுததாரிகள் எஸ் ஆயுதாரிகள் கைப்பற்றியிருந்ததுடன் அந்த நகரை தலைமையகமாக கொண்டு இஸ்லாமிய ராஜ்ய பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர் மொசூல் நகரை மீள கைப்பற்றுவதற்கான படை நடவடிக்கை கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுடன் குறித்த நகரில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பொதுமக்கள் சிக்கியுள்ளதாக அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசியப் பொருட்களும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன இதேவேளை சில ஐஎஸ் ஆயுததாரிகளின் தலைவர்கள் மொசூல் நகரை விட்டு வெளியேறியுள்ள போதிலும் சுமார் ஐயாயிரம் ஐஎஸ் ஆயுததாரிகள் அங்கு நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மேலும் அங்குள்ள பொதுமக்களை ஆயுததாரிகள் மனித கேடயமாக பயன்படுத்தி வருகிறார்கள் என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது